வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ். இன்னைக்கு நம்ம நடிகர் சேது விநாயகம் பற்றி தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். சேது விநாயகம் அவர்கள் ஆகஸ்ட் 18 1949 வந்த பிறந்த திரைத்துறையில் நிறைய படங்கள் நடித்தும் வந்தார். 1981 2009 வரைக்கும் அவர் நிறைய படங்களில் ஆக்ட் பண்ணியும் வந்தார். இவர் விஷுவின் நாடக குழுவில் உறுப்பினராக இருந்தவர். பெரும்பாலும் விஷுவின் அனைத்து திரைப்படங்களில் இவர் சேது விநாயகம் நடித்திருக்கிறாரு. 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நாடகங்கள்லாம் நடிச்சிருக்காரு சேது விநாயகம். துணை வேடங்களில் நடிச்சிருக்காரு. எதிர்மறை வேடங்களில் அவரை தன்னை அடையாளப்படுத்தி நிறைய படங்களில் பதித்துள்ளார். இவர் ஃபேமஸாக நடித்த படம் என்னன்னு பார்த்தோன்னா தில்லுமுள்ளு, புதிய தீர்ப்பு, ஊர்காவலன், சக்தியா, மங்கை ஒரு கங்கை, பெண்மணி, அவள் ஒரு கண்மணின்னு சொல்லிட்டு படம், அப்புறம் பாலைவன பறவைகள், மகளிர் மட்டும், பாஷா, இந்த மாதிரி ஃபேமஸான படத்தில் ரொம்ப ஹிட்டான படத்துலலாம் சேது விநாயகம் நடிச்சிருக்காரு. இவருடைய பர்சனல் லைஃப்னு சொல்லிட்டு பார்க்க போகுது. சேது விநாயகம் அவர்களுக்கு ஒரு மனைவியும் 4 மகள்களும் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, திரைப்பட வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது தில்லுமுள்ளு படத்தில் ஒரு சிறிய காட்சியில் ரஜினிகாந்த் நண்பர்களில் ஒருவராக இவர் நடிச்சிருப்பார். அது மட்டும் இல்லை, பாஷா படத்தில் கூட ஒரு சிறிய வில்லன் கேரக்டரில் வேடத்தில் நடிச்சிருப்பார். சேது விநாயகம் அவர்கள் 20 செப்டம்பர் 2009 60 வயதில் அவருடைய ஏதோ ஒரு நோயினால் தாக்கப்பட்டு இறக்குறாரு, வயது முதுமை காரணமாக. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் விஷயங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் கீழே இருக்க பெல் பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிறப்பெல்லாம் வீடியோஸ் உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.